வணக்கம், நான் சக்திவேல், சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஃபீட் பை 35 ஃபீட் அளவு உள்ள பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பிளானை தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு. ஸோ இந்த பிளானை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பில்டிங்கோட சைட் டீட்டெயில்ஸையும் கிளைண்ட்டோட பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னன்றது பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு பில்டிங்கோட பிளான் ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அந்த பில்டிங்கோட சைட் டீட்டெயில்ஸையும் கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட் என்னன்றது பார்த்துடலாம். இப்போ நமக்கு தெரியும் பிளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 20 ஃபீட் பை 35 ஃபீட்டு, அண்டு ஃபேசிங் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படின்றது. ஸோ ஓவரால் பிளாட் ஏரியா பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது. ஸோ 700 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது அப்படின்றப்ப, பில்டப் ஏரியா கேட்டதுக்கு என்டையர் ஏரியாவும் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அவங்க ஐடியாவில் இருக்காங்க. என்டையர் ஏரியாவுக்கும் வந்து நம்ம ஃப்ளோர் பிளான் ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த என்டையர் ஏரியாவுக்கு நம்ம வந்து ஃப்ளோர் பிளான் கொடுத்ததுனால எந்த செட்பேக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் செட்பேக் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஓடிஎஸ் கொடுத்துருப்போம். எதுக்காக பார்த்திங்கன்னா, பைப்லைனுக்காகவும் அந்த ரூமோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காகவும். அண்ட் வாஸ்து ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டப்போ அவங்க பேசிக் வாஸ்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போதும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எக்ஸிஸ்ட்டாக ஏதாச்சும் போர்வெல்ஸ், அண்டர் கிரவுண்ட் சம்ப் அண்ட் செப்டி டேங்க் யாரு மாறதாக இருந்ததுன்னப்போ அது எங்கேயுமே எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல் எம்டி லேண்டு தான். ஸோ அதனால் வந்து நம்ம நீல் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ்ன்னு கேட்டதுக்கு அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஒரு போர்ஷன் தான் போதும் அவங்களுடைய ஓன் பர்பஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பெட்ரூம் கேட்டதுக்கு அவங்க ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து அவங்க சிங்கிள் பிஹெச்கே இருந்தாலே போதும்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த டபுள் பிஹெச்கே இருந்தால் எப்படி இருக்குன்றதையும் ஒரு பிளான் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ரெண்டு ஃப்ளோர் பிளானையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ் கேட்டப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பைக் பார்க்கிங்கில் எதுவும் வேணாம் வெளியிலே விட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தால் மினிமம் 1 or 2 பைக்ஸ் அது உள்ளே நிற்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா கேட்டு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதுக்கும் வந்து ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதையும் நம்ம பில்டிங்கோட ஃப்ளோர் பிளானில் பார்த்துடலாம். பட் அவங்க பர்டிகுலராக கேட்டது வந்து மெயின் டோரோட ஃபேஸிங் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி இருக்கும் சொல்லியிருப்போம். அண்டு இன்னொரு அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் திங் பார்த்திங்கன்னா, கிச்சனோட சைஸ் வந்து மினிமம் 8 ஃபீட் டு 9 ஃபீட் வந்து ஏதாச்சும் ஒரு சைடு ஸ்கொயராகவோ ரெக்டாங்குலராகவோ இருந்தால் பரவாயில்ல. பட் ஆனால் ஏதாவது ஒரு சைடு வந்து அவங்க கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 8 to 9 ஃபீட் வந்து வேணும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் போட்டிருப்போம். அது என்னங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் 1 BHK மாடலு ஆப்ஷன் 1. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து 20 ஃபீட் ரோடு இருக்கும் ஈஸ்ட்டு சைடில். அந்த ரோட்லேருந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்காக ஒரு சின்ன கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கேட்லேருந்து என்ட்ரன்ஸ் ஆனது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைக் பார்க்கிங் ஏரியா ஒன்று கொடுத்துருப்போம். பைக் பார்க்கிங் ஏரியோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 ஃபீட் 4 பை 6 ஃபீட் 6 இன்ச்சஸ்ன்ற சைஸில் கொடுத்துருப்போம். அண்ட் பைக் பார்க்கிங்கோட பேஸ்மெண்ட் ஹைட்லேருந்து பில்டிங்கோட பேஸ்மெண்ட் ஹைட் ரீச் ஆகிறதுக்காக 3 ஸ்டெப்ஸு இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ 3 ஸ்டெப்ஸு ப்ரொவைட் பண்ணி மேலே ஏறி போனோம்னா மெயின் டோர் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். மெயின் டோர்லேருந்து பில்டிங்கோட நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் லிவிங் கம் டைனிங் ஹால் கொடுத்துருப்போம். அண்ட் அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 9 ஃபீட் 1½ பை 20 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் ஒரு லிவிங் கம் டைனிங் ஹாலோட ரூமை வந்து ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்ட் பில்டிங்கோட சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் கொடுத்துருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா கிளைன் கேட்டால் போல் 9 ஃபீட் பை 8 ஃபீட் 3 இன்ச்சஸ்ன்ற சைஸ்லேயும் நம்ம ஒரு கிச்சனை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கோட சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 ஃபீட் பை 12 ஃபீட் 6 இன்ச்சஸ்ன்ற சைஸ்லேயும் நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருப்போம். ஸோ அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா நியர்பை 5 ஃபீட் 4½ பை 5 ஃபீட் 4½ அப்படின்ற சைஸ்லேயும் இருக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற லிவிங் ஹால் அண்டு கிச்சனோட பைப் லைனுக்காகவும் அண்டு வென்டிலேஷன் பர்பஸ்க்காகவும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சவுத் டைரக்ஷனில் ஒரு ஓடிஎஸும் அண்டு பாத்ரூமோட வென்டிலேஷன் பைப் லைனுக்காக நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு ஓடிஎஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு 1 BHK மாடலு. அப்புறம் கிச்சன் ஸ்டவ்வோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரியும், கிளாஸோட ஃபேஸிங் டைரக்ஷன் வந்து சவுத் டைரக்ஷன் பார்த்தா மாதிரியும், காட்டோட ஃபேஸிங் டைரக்ஷன் நார்த் பார்த்தா மாதிரியும் வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா பேசிக் வாஸ்து ரூல்ஸ்க்காக நம்ம இந்த மாதிரி காமிச்சிருப்போம். அப்புறம் பில்டிங்கோட சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் நம்ம ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ ஸ்டேர் கேஸில் பார்த்திங்கன்னா 19 நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி காமிச்சிருப்போம். எப்போ ஸ்டேர் கேஸோட த்ரெட்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் நம்பரில் தான் ப்ரொவைட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால் தான் நம்ம 19 நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். இன்கேஸ் 19 அதர்வைஸ் 21 தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளைட் சொல்லுவோம், ஸ்டேர் கேஸில் ஃபஸ்ட் ஃப்ளைட் சொல்லுவோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளைட்டு. ஸோ அந்த செகண்ட் ஃப்ளைட்டு கீழேயும் அதர்வைஸ் மிட் லேண்டிங் கீழோடைய பாட்டம் ஆஃப் ஏரியாவிலையும் பார்த்தோம்னா நம்ம வந்து இருக்கிற ஸ்பேஸை வந்து காமன் பாத்ரூம் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வித்தின் அந்த பில்டிங் ஏரியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் போட்டிருப்போம். ஸோ அதனால் வந்து ஸ்டேர் கேஸோட செகண்ட் ஃப்ளைட்டு கீழே இருக்கிற ஏரியாவை வந்து நம்ம ஒரு காமன் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே பிளாட் ஏரியா யூஸ் பண்ணி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை 2 BHK பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் 2 இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் நமக்கு தெரியும் ஒரு 20 ஃபீட் ரோடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏஜ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்லைடிங் கேட் யூஸ் பண்ணி காமிச்சிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பில்டிங்கோட சவுத் ஈஸ்ட் கார்னர் ஸ்டேர் கேஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்போம். ஸ்டேர் கேஸோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு போயிட்டு செகண்ட் ஃப்ளைட்லேயும் அதோடய மிட் லேண்டிங் கீழேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும்.
அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம பைக் பார்க்கிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே ஸ்லைடிங் கேட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங்கோட பேஸ்மெண்ட்லேருந்து பில்டிங்கோட பேஸ்மெண்ட் ரீச் ஆகிறதுக்கு நம்ம 3 steps ப்ரைட் பண்ணி காமிச்சிருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா பில்டிங்கோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம மெயின் டோர் வச்சுருப்போம். ஸோ அண்டு பில்டிங்கோட நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயே நம்ம லிவிங் ஹால் ப்ரைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ லிவிங்கோட சைஸும் பார்த்தீங்கன்னா 9 feet 1.5 by 15 feet 3 inches அப்படின்ற சைஸில் கொடுத்துருப்போம். அண்ட் பில்டிங்கோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம கிச்சன் ப்ரைட் பண்ணி காமிச்சிருப்போம். கிச்சனோட சைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம 9 feet by 6 feet 6 inches அப்படின்ற சைஸ்னே காமிச்சிருப்போம். இது போக பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கோட சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரைட் பண்ணியிருப்போம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் சைஸும் பார்த்திங்கன்னா 9 feet by 7 feet 1.5 inches சைஸில் கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் கேட்டது போல் அடிஷனலாக ஒரு பெட்ரூம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 feet 1.5 by 8 feet 4.5 அப்படின்ற சைஸ்லேயே நம்ம கொடுத்துருப்போம். இதில் இன்னொன்று நீங்கள் கவனித்து பார்த்துருவீங்க தெரியும், போன ஆப்ஷனில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வந்திருக்கும். பட் ஆனால் இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இல்லை. அது என்ன பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு பெட்ரூமுக்கும் சேர்த்து நம்ம ஒரு காமன் பாத்ரூமாக தான் கொடுத்துருப்போம். ஸோ பாத்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா 6 feet 3 by 5 feet அப்படின்ற சைஸ்லேயும் நம்ம ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே காமன் பாத்ரூம் கொடுத்ததுனால தான் நம்ம அங்கே கீழே ஸ்டேர்கேஸு கீழே இருக்கிற ஸ்பேஸ் ஏரியாவை வந்து நம்ம பைக் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் பாத்ரூம் அண்ட் பெட்ரூமுக்கு தேவையான வென்டிலேஷனுக்காகவும் பைப்பிங் ஒர்க்ஸ்க்காகவும் என்ன பண்ணியிருப்போம்னா பில்டிங்கோட சவுத் சைட்லேயே பில்டிங்கோட வெஸ்ட் சைட்லேயே நம்ம ஒரு ஓடிஎஸ்ஸை ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கோட ஓவரால் பிளாட் ஏரியா அண்ட் பில்டப் ஏரியா எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம இங்கே ட்ராயிங்லேயே மென்ஷன் பண்ணி காமிச்சிடுவோம். இது போக பார்த்திங்கன்னா ஷெடியூல் ஆஃப் ஜாயின் ஏரியா சொல்லிட்டு இந்த ட்ராயிங்லேயே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிருக்கிற மெயின்டோட சைஸு, டோரோட சைஸஸ், வால் ஓப்பனிங்கோட சைஸு அண்ட் விண்டோ வென்டிலேட்டர் சைஸ்லாம் மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வால்ஸோட சைஸஸையும் நம்ம இதிலேயே மென்ஷன் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவுட்டர் வால்ஸ் ஆர் 9 inches அப்படின்றதையும் இன்னர் வால்ஸ் ஆர் 4.5 inches அப்படின்றதையும் நம்ம இங்கே மென்ஷன் காமிச்சிட்டோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பிளானை பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணவும். நன்றி, வணக்கம்.